சேலம் மாவட்டம் பெத்தநாயகம்பாளையம் பாலடியூரை சேர்ந்தவர்தான் ரவி வயது முப்பத்தி நான்கு இவர் ஒரு தொழிலாளி இவருடைய மனைவிதான் உதயா வயது இருபத்தி ஏழு இந்நிலையில்தான் கடந்த எட்டாம் எட்டாம் தேதி அன்று அதே பகுதியில் உள்ள ஒரு விவசாய தோட்டத்தில் உள்ள கிணற்றில் ரவி பிணமாக கிடந்தார் இது பற்றிய தகவல் அறிந்ததும் ஏதாப்பூர் போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர் தொடர்ந்து வழக்கு பதிவு செய்து விசாரணையும் நடத்தினார்கள் மேலும் சேலம் மாவட்டம் போலீஸ் சூப்பரண்டான தீபா கணிகர் உத்தரவின் பேரில் வாலப்பாடி துணை சூப்பரண்டான வேலுமணி இன்ஸ்பெக்டரான வினோத் விவேகானந்தன் சப் இன்ஸ்பெக்டர்களான சதீஷ்குமார் உதயகுமார் ஆகிய தலைமையில் தனிப்படைகளும் அமைக்கப்பட்டு விசாரணையும் நடத்தப்பட்டது இந்த விசாரணையில் திடுக்கிடும் தகவலும் வெளியானது அதாவது ரவியின் மனைவியான உதயா அவருடைய கள்ளக்காதலான சதீஷ் வயது இருபத்தி நாலு என்பதுடன் ஆகியோரும் சேர்ந்துதான் ரவியை கொலை செய்தது தெரியவந்தது குறித்து போலீசார் கூறியது என்னவென்றால் ரவியும் அதே போதையை சேர்ந்த சதீஷ் ஆகியோரும் நண்பர்கள் ஆவார்கள் இதனால் சதீஷுக்கும் ரவியின் மனைவியான உதயாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறியது அவர்கள் அடிக்கடி சந்தித்து தனிமையில் இருந்து வந்தனர் இதை அறிந்த ரவி தனது மனைவியான உதயாவையும் நண்பரான சதீஷையும் கண்டித்துள்ளார் இதையடுத்து ரவியை தீர்த்து உதயா மற்றும் சதீஷ் ஆகியோர் நேற்று திட்டமிட்டனர் சேர்ந்து திட்டமிட்டுள்ளனர் கடந்த ஆறாம் தேதியன்று ரவியை சதீஷ் செல்போன் மூலமாக மது குடிக்க அழைத்தும் உள்ளார் தொடர்ந்து இரண்டு பேருமே பெத்தநாயகம்பாளையம் அருகே உள்ள ஏரிக்கரையில் அமர்ந்து மதுவும் குடித்துள்ளனர் ரவிக்கு போதை அதிகமாகவே மழை வருவது போல் உள்ளதால் ஒதுக்குப்புறமான இடத்துக்கு சென்று அமரலாம் என ரவி சதீஷை நைசாக பேசி அழைத்துச் சென்றுள்ளார் அப்போது அங்கு விவசாய நிலத்தில் கிணற்றின் அருகே சென்றபோது ரவியை பின்னால் இருந்து சதீஷ் கிணற்றில் தள்ளியும் உள்ளார் அதிக போதையில் இருந்ததால் ரவி தண்ணீரில் மூழ்கியும் பலியானார் அதன் பின்னர் உதயாவை பார்த்து உனது கணவரை கிணற்றில் தள்ளி திட்டமிட்டபடி கொலை செய்துவிட்டேன் என சதீஷ் கூறியும் உள்ளார் மேலும் நாம் தனியாக சென்றுவிடலாம் என்றும் அழைத்துள்ளார் அதற்கு உதயாவோ பிரச்சினைகள் முடிந்தவுடன் செல்லலாம் என்று தெரிவித்தும் உள்ளார் கணவரை கள்ளக்காதன் வைத்து கொலை செய்துவிட்டு கணவர் மதுபோதையில் கிணற்றில் தவறி விழுந்து இறந்துவிட்டார் விட்டார் என்று உதயாவும் தெரிவித்துள்ளார் ஆனால் போலீசார் விசாரித்து கொலையாளிகளை கண்டுபிடித்து விட்டனர் இதைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து உதயா அவர்களுடைய கள்ளக்காரனர் சதீஷ் ஆகியோரை கைதும் செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது சிறையிலும் அடைத்துள்ளனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது